கண்டிப்பாக பிரதமர் மோடி சிறைக்கு செல்வார் பெரியார் அண்ணா கலைஞர் தமிழை வளர்த்தனர் தமிழ்நாட்டை வளர்த்தனர் இவற்றை தாண்டி திமுக தலைவர் இன்றைய முதல்வர் இந்தியாவை வளர்க்க மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்ற முயற்சி எடுத்து வருகின்றார் என்றார் மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றுவதை அப்புறமா பார்த்துக்கலாம் இன்பண்ணா இப்போ எப்படி இருக்கார் மாற்றி விடுறியா இல்லையா அதை சொல்லு முதல்ல இப்போ எங்களை திமுக ஊழலுங்கிறீங்க இவ்வளோ பெரிய ஊழல் இருந்து வெளியே வந்தோம் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஏழு லட்சம் கோடி இப்போ சிஜே சிஏஜி சொல்லியிருக்கு எந்த சிஏஜி எனக்கு ஆ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி ஏழு லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது வாங்க இதுக்கு கொடுமை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க நான் முப்பத்தி ஒரு வயசில் நாடாளுமன்றத்துக்கு ஏறத்தாழ ஏறத்தால் ஐந்து ஆண்டு காலம் டெல்லியில் இருக்கேன் நான் வந்திருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இப்போல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய நாதம் ஒரு மணி நேரம் தான் கேள்வி நேரம் பதினோரு வரைக்கும் அந்த பதினொன்னிலிருந்து நாடாளுமன்றத்தில் மந்திரியா மந்திரியாக பார்க்க மாட்டாங்க கேள்வி கடைகளால் துணைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா பொருளாதார பிரச்சனையா ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா மருந்து இல்லையா எல்லாம் தான் வரும் பாக்ஸ் அரங்கம் அது ஒருத்தர் ஒரு கேள்வி கோகுல ஒரு மருத்துவத்தை உட்காந்துருவார் அவரை தொடர்ந்து நூறு பேர் கேள்வி கேட்கலாம் எந்த கேள்வி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார் நான் முப்பத்தி ஒரு வயசு நாடாளுமன்றத்திற்கு போன அன்றைக்கு குஜராத் வந்தார் தேவகவுடா வந்தார் அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் முப்பத்தி மூணு வயசுல நானே மந்திரியான நானே இருந்திருக்கேன் ஒரு நாள் கூட பிரதமர் வராமல் இருந்ததில்லை ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம் எப்படி போகிறோம் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான் அதுக்கு வராமல் எந்த பிரதமரும் இருந்ததில்லை நான் சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்லுகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் என் மீது வழக்கு போடுங்கள் மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததா இல்லை நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மடமில்லை பிரதமருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்துக்கிட்டு இருப்போம் இவர் வேற எங்கேயாவது ரூ போயிட்டு இருப்பார் இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு முந்திரா ஊழல்னு ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்தில் நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன குற்றச்சாட்டு முந்திரா டிடி கிருஷ்ணமாச்சாரன் உங்க அமைச்சர் நிதி அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார் அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா இந்திரா காந்தியினுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய காந்தி பெரோஸ்காந்தி காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனாரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரார் இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் அவர் அதே உடனே கூடியிருக்கார் பத்திரிகையார போய் கேட்டாங்க நேர்கிட்ட உங்க அரசாங்கத்தை எதிர்த்து உங்க மகனோட கணவர் உங்க மருமக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களான்னு அவர் சொன்னார் வீட்டிலே என்னுடைய மகனுடைய கணவர் நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சொல்லுவது அவருக்கு இயல்பு அவர் கடமை அது இல்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஜனநாயகத்தின் மாண்பு இதுதான் குடும்பம் வந்து கேட்டவன் ஜவஹர்லால் நேரு அவ்வளவு அந்த அன்னைக்கு படாத பாடு அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் ஒரு நாள் ஜெயில் போயிருப்பீங்களா நான் இந்த கோயம்புத்தூர் கேட்கிறேன் என்று ஒரு நாள் எவனால் ஜெயில் போயிருப்பான ஒரே ஒரு நாள் ஆர்எஸ்எஸ்க்கு பிறகு போயிருப்பானா ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி சவார்கர் கொஞ்ச நாள் இருந்தார் இல்லைன்னு சொல்ல ஆர்எஸ்எஸ் தொடங்கி வெளியே போனதுக்கு பிறகு சவார்கர்ல இருந்து கோல்வால்கர் வரை இன்றைக்கு இருக்கிற மோகன் பகத் வரை இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு நாள் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா ஒருத்தனும் இல்ல ஒன்பது ஆண்டு காலம் ஜெயில இருந்தா சுந்தரத்துக்காக நேரு அவர் கடிதம் எழுகிறார் இந்திராவுக்கு அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய் ஆனந்த பவன அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறார் பள்ளிக்கு சென்று இருக்கிறாய் உன் தாத்தா மல்லக்காசலே இருக்கிறார் நான் நைனிதாசலே இருக்கிறேன் உன் அம்மா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்கிறார் நானும் ஜெயிலில் இருக்கேன் எங்கள் அப்பாவும் ஜெயிலில் இருக்குது கமல்நாதரும் ஜெயிலில் இருக்கு அந்த பொண்ணு ஆனந்த பவனத்தில் இருக்கு ஏன்னா மூணு பேரும் தாத்தா அப்பா அம்மா எல்லாம் மூணு பேரும் ஜெயிலில் அந்த பொண்ணு ஆனந்தபவனில் உட்கார்ந்தது அந்த குடும்பத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்குறியே அந்த குடும்பம் தான் நாட்டை கெட்டு போச்சுன்னு சொல்றியே இந்த அழைப்பு தனதுக்கு என்ன நியாயம் ஆக ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தலுக்காக வசூலித்த பணம் அந்த பணம் எங்கே இருந்தது கேட்டால் அதானி கொடுத்துருக்காரு எல்லாரும் கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நீ உடனே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதானியும் மற்றவர்களும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூலம் செய்தாய் இன்னைக்கு சொல்றேன் ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று நாற்பது நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார் மிஸ்டர் மோடி எதுக்கு பணம் வாங்குன

இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் இங்கிலாந்தால் அனுப்பப்பட்டவர் இருந்த ராணியால் அனுப்பப்பட்டு இங்க பிரதமர் மாறி ஜனாதிபதி மாறி அன்றைக்கு கவர்னர் ஜெனரல் அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்து நீதிமன்ற பிரிவிசி கவுன்சில் நடந்துச்சு அப்ப வாரணாசியில் போய் சொன்னாங்க உன் குற்றச்சாட்டு ரொம்ப மோசமா இருக்கு நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லு சொன்னாங்க வாரன் பேசி கையெடுத்து கும்பிட்டார் ஐயோ நான் போய் போட்டியாக இருந்தேன்னா சிறுநீர் கழிச்சிருவேன் என்னால் முடியாதுன்னார் வாரன் ஹேசிங் காலத்தில் இருந்து

விவாதம் கேட்டோம் நீங்கள் வந்ததுண்டா பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது தடை பிபிசியை நாடாளுமன்றத்துக்கு வந்து சொல்லுங்க பேசுனீங்களா இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன் விளக்கம் தருகிறேன் மடியிலே இல்லை வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற யோகிதை அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா பயமுதல் கேட்கிறேன் பதினஞ்சு மாதம் ஜெயில வச்சுக்கல ராஜாவ நான் போய் கோர்ட்ல போட்டி இருந்தேன் மரசன் அதாவது கேள்றாமான எல்லா கேள்வி கேள் கேட்டன அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன் ஒரு பெரிய குற்றத்தை என் மீது சுமத்தி பதினைந்து மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தி கலைஞருக்கு கலைஞர் கலங்கத்தை ஏற்படுத்தி தேசத்தையே உருட்டினீர்களே அதிலிருந்து வெளியே வந்த ராஜா எல்லாத்தையும் எதிர்கொண்ட ராஜா கேட்கிறேன் ராஜாவை போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற நீதிமன்றத்தை எதிர்கொண்ட யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா வா எங்களை பார்த்து திமுக இருக்காது தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கா அப்புறம் இந்தியாவே இருக்காது ஜாகரம் விளையாடுறீங்களா நான் விளையாட்டு சொல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் be பீப்பிள் ஆஃப் இந்தியா india having solemnly resolved to constitute india india is sovereign secular socialist republic, டெமோகிராட்டிக் ரிபப்ளிக் முதல் வரி அரசியல் சட்டத்தில் முதல் வரி அதான் இந்தியர்களாகிய நாங்கள் வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக ஒரு மதச்சார்பின் நாடாக ஒரு சமதர்ம நாடாக கட்ட இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது நீங்க ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தனியாக போடுவோம் இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள் எனவே இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நான் மட்டும் அண்ணா தமிழ்நாட்டை நாம் மொழியை நடத்தினார் அண்ணாவுக்கு இருந்த கடமை தமிழ்நாடு தமிழ் மொழி கலைஞருக்கு இருந்தது தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாடு வளம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாமனிதருக்கு முன்னால் இருப்பது இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த காப்பாற்றுகின்ற கடமையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள் அவர் நூறாண்டு வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்